பல வகை நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கும் உணவுகளின் பட்டியலில் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் இன்றைய பதிவில் வெள்ளை பூசணிக்காயின் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். வெள்ளை பூசணியில் வைட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களான நியாசின், தயாமின் மற்றும் ரிபோஃப்ளேவின் உள்ளிட்ட பல வகையான வைட்டமின்கள் இருக்கின்றன. மேலும் இரும்பு, பொட்டாசியம், துத்தநாகம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. அதுமட்டுமின்றி இதில் புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து போன்றவையும் இருக்கிறது. இதை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் உடல் வெப்பத்தை குறைப்பதற்கும் உடலில் சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. நீர்ச்சத்து காயான வெள்ளை பூசணி இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. இந்திய உணவுகளில் பெரிதும் பயன்படுத்தப்படும் இது இதயத்துக்கு மற்றும் இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இதயத்தின் தசைகளின் செயல்பாட்டை உறுதியாக்குகிறது. பூசணிக்காய் உடலில் உள்ள அதிகப்படியான சளியை உடனடியாக தளர்த்தவும் மற்றும் சுவாசக் குழாயிலிருந்து அவற்றை அகற்றவும் உதவுகிறது. ஞாபக மறதி பிரச்சினை இருப்பவர்கள் வெள்ளை பூசணியை சாராக்கி 50 மில்லி அளவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் நெய் மற்றும் ஒசிட்டிகை அதிமதுரப்பொடி கலந்து 2 முதல் 3 மாதங்கள் வரை சாப்பிட்டு வரலாம். வெண்பூசணியில் உள்ள கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய 3 அத்தியாவசிய சத்துக்கள் மூட்டு நோய்கள் இருப்பவர்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது. இது எலும்பை வலுவாக வைத்திருக்க உதவுவதோடு தசைகள் மற்றும் மூட்டுகளில் நெகிழ்வான இயக்கத்தை பெற உதவுகிறது. தினமும் காலையில் 1 டம்ளர் வெள்ளை பூசணிச்சாறு குடித்து வந்தால் அது அறிவாற்றலை மேம்படுத்தும். மேலும் இது மன அமைதியை அளிக்கும். சிறுநீரக கற்கள் பிரச்சினை இருப்பவர்கள் தினமும் 20 பூசணி விதைகள் எடுத்து தோல் நீக்கி 200 மில்லி மோரில் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் கற்கள் வெளியேறும். வெள்ளை பூசணி சாறு 100 மில்லி அளவு எடுத்து அதில் 10 கிராம் கல்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை குணப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் சிறுநீரகங்களில் இருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. மேலும் உடல் கழிவுகளை சாதாரணமாக வெளியேற்றவும் தூண்டுகிறது. வெள்ளை பூசணி சாற்றில் ஏலக்காய் மற்றும் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல் குணமாகும். பூசணிக்காயில் அயோடின் உள்ளடக்கம் ஏராளமாக உள்ளது. இது உயர்ந்த தைராய்டு ஹார்மோன் அளவை குறைக்க உதவுவதோடு தைராய்டு செறிவுகளை மேம்படுத்தும் என்சைமின் செயல்பாட்டை எளிதாக்குவதில் இதில் இருக்கும் துத்தநாகம் உதவி புரிகிறது. வெள்ளை பூசணி சாற்றை 1/2 தேக்கரண்டி அளவு எடுத்து அதில் 1/2 தேக்கரண்டி அதிமதுரப்பொடி கலந்து எடுத்துக்கொண்டால் வலிப்பு நோய் குணமாகும். இதை 7 முதல் 14 நாட்கள் வரை தொடர்ந்து எடுக்கலாம். வெள்ளை பூசணி பழச்சாறு உடல் பருமன், வயிற்றுப்புண், அல்சைமர் நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. ஆயுர்வேத தீர்வில் வெள்ளை பூசணி இலையை கொத்தமல்லி விதைகளுடன் சேர்த்து அரைத்து நாள் 1-2 முறை எடுத்துக்கொண்டால் மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதுமட்டுமின்றி வெள்ளை பூசணி பழச்சாறு அமிலத்தன்மை, அதிக இரத்தப்போக்கு, சிறுகுடல் புண், உடல் முழுவதும் அரிப்பு, நரம்பு பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுகிறது. வெள்ளை பூசணி சாற்றை சிறிதளவு உட்கொண்டால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக மூலம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை உண்டாக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும். வெள்ளை பூசணியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இந்த ஆரோக்கிய நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற பல ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய இன்றே எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.